உலக வாழ்க்கையிலே ஹலாலை கொண்டு போதுமாக்கிக் கொண்டு வறுமையிலே வாழ்வது கேவலமல்ல. நம்முடைய ஆடை கிழிந்ததாக இருப்பது கேவலமல்ல. நம்முடைய வீடு சிறிய வீடாக, நம்முடைய வீடு வசதியற்ற வீடாக இருப்பது கேவலமல்ல. நமக்கு ஒரு வாகனம் இல்லாமல் இருப்பது கேவலமல்ல. நமக்கு ஒரு தொழில் இல்லாமல் இருப்பது கேவலமல்ல. நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு நிலை இல்லாமல் இருப்பது கேவலமல்ல. கேவலம் எது? கேவலம் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களை எழுப்பும் பொழுது பாவிகள் என்பதாக தனியாக பிரிக்கப்பட்டு அவர்களுடைய கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்டு அவர்களுடைய முகங்கள் நீல நிறமாக மாற்றப்பட்டு அவர்கள் முகம் குப்பர இழுத்து நரகத்திலே தள்ளப்படுவார்களே. அல்லாஹ்வுடைய அந்த படைப்பினங்களுக்கு முன்பதாக அழைக்கப்படுவார்களே, இதோ பாவிகள் இப்போது நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள் என்பதாக. அதுதான் சகோதரர்களே மிகப்பெரிய கேவலம். வேண்டும் அந்த கேவலத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த உலக வாழ்க்கையில் நாம் எதை தியாகம் செய்தாலும் சரி அது ஒரு அற்பம்.